எல்லா சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? எல்லா சொந்தங்களுமே நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்ற நம்பிக்கையோட இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். சொந்தங்களை இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன சமைக்க போறோம்னா வந்து ஜெனிமா, இன்னைக்கு நம்ம வீட்டுல என்னமா சமைக்க போறோம்? இன்னைக்கு வந்து நம்ம வீட்டுல கீரை வச்சு, முருங்கைக்கீரை வச்சு மிளகு ரசம் வச்சுதான் சாப்பிட போறேன். ஏன்னா எனக்கு ரத்தம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ரத்த ஊசி போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால டெய்லி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கீரை தான் நின்றுட்டு இருக்கேன். அதனால இப்பவும் முருங்கைக்கீரை வச்சு மிளகு ரசம் வச்சு சாப்பிட போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முருங்கைக்கீரை மிளகு ரசம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குங்க. எப்பொழுதுமே நம்ம வீட்டில் வந்து மீன்களை சமைச்சு தான் வீடியோ பதிவாக கொடுப்போம். ஆனால் இன்றைக்கி முதல் முறையாக வந்து முருங்கைக்கீரை சமைக்கிறதுக்கு முழுக்க முழுக்க காரணம் என்னென்னா, நம்ம சொந்தங்களான சப்ஸ்கிரைபர் தான். ஒரு சில பேர்லாம் கேட்ட ஒரு விஷயம் என்னென்னா வந்து, முழுக்க முழுக்க மீன்களை மட்டுமே சமைப்பீங்களா, மற்ற எதுவுமே நீங்கள் சமைக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதனால ஊட ஊட இனி இந்த வீடியோ பதிவும் உங்களுக்காக வருங்க. என்ன சரி, சமைக்கலாமா? வாங்க சமைக்கலாம். சொந்தங்களை, முருங்கைக்கீரையை சமைச்சதுங்கிறது ஒரு சாதாரண விஷயமே கிடையாதுங்க. எதுக்கு இந்த ஒரு வார்த்தையை சொல்றேன்னா வந்து, முருங்கைக்கீரையை சமைக்கணும்னா முருங்கைக்கீரை சமைக்கக்கூடியவங்க மட்டுமே கிளீன் பண்ணி சமைக்க ஆரம்பிச்சாங்கன்னா பொழுது ஆகி போயிருங்க. நம்மளும் அவங்களோட சேர்ந்து ஹெல்ப் பண்ணோம்னா வந்து சீக்கிரம் சமைச்சு சாப்பிட்றதுக்கு எளிதாவே இருக்குங்க. என்னத்தா இப்படி உரிக்க கூடாதுத்தா? இந்த பெரிய காம்பு இருக்குல்ல, அதை ஃபர்ஸ்ட் வந்து அதுல இருந்து நம்ம இலைய வந்து தனியா உருவி எடுத்துடணும், சரிங்களா? அத உருவி அந்த பெரிய காம்ப ஃபர்ஸ்ட் வெளியே எடுத்துறேன். இந்த இரு அப்பா சொல்றத செய். அப்பா தானே, அம்மா இல்லாத நேரம் அப்பாவுக்கு நீங்க சமைச்சு தருவிய, சரியாத்தா? இந்த இருக்கா, இப்ப பெரிய காம்பு வெளியே வந்துட்டா, இனி அம்மா என்ன செய்வாங்கன்னா இந்த கீரை எல்லாம் சுத்தம் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்ப என்ன செய்வாங்கன்னா, இந்த இருக்கா இப்படி இலைகளை, ஒவ்வொரு இலைகளை தனியா எடுத்து அதுல இருக்கக்கூடிய பொடி காம்புகளை வெளியே நிக்குவாங்க, சரிங்களாத்தா? இப்ப கிளீன் பண்றது தெரியுதா? ஒரு வழியா குடும்பமே சேர்ந்து நம்ம கீரையை உரிச்சு முடிச்சிட்டவங்க இப்ப சுத்தமா கழுவி எடுத்துக்கிறோம். கீரையை தாளிக்கிறதுக்கு சட்டி அடுப்புல வைப்போம். சட்டி காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊத்திக்கிறோம். எண்ணெய் சூடாயிருச்சு, நம்ம கடுகு உளுந்து போட்டுக்கிறோம். வத்தல் போட்டுக்கிறோம். கீரையை சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கிறோம். தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கிறோம். கீரை அடுப்புல வெந்துகிட்டு இருக்குங்க. கடைசியா நம்ம இறக்க சொல்லும் போது தேங்காய் புத்திரிவி போட்டு இறக்குவோம். அதுக்கு இப்ப தேங்காய் புத்திரிவிக்கிறோம். கீரை இப்ப நம்மளுக்கு நல்லாவே அவிஞ்சு வெந்துகிட்டு இருக்கு. இப்ப தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறோம்.
நிறையா அரிச்சு இறக்கி வச்சுக்கணும். மிளகு ரசம் முருங்கை கீரை வச்சுதாங்க நம்ம சாப்பிடுறோம். நம்ம சேனல்ல வீடியோ பாக்குற எல்லாருமே வந்து நம்ம மீன் கருவாடு இதை வச்சுதான் சமைச்சு வீடியோ பண்ணிருப்போம். இன்னைக்கு எங்களுக்கே ஒரு புது அனுபவமா இருந்துச்சு, உங்களுக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னு சொல்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நல்லது இரும்பு சத்து முடி வளரும். கொஞ்சம் வச்சு குடிய பிள்ளைக்கு திங்கிறியாமா முடி வளருமா? குசி சட மாட்டி மாட்டணுமா வேண்டாமா? அப்படியே இதெல்லாம் சத்தான பொருள் தின்னாத்தானே முடி மலாயும் குசி சட மாட்டி மாட்டலாம். ஆமா அதையும் தடவணும். இது சத்தான உணவும் சாப்பிடணும்ல, உணவே மருந்துன்னு சொல்லியிருக்காங்கல்ல, நம்ம சாப்பிடுற உணவுலயே மருந்தா எடுத்துக்கிறோம். சோறு அதான் சொல்றேன் சாப்பிடு. கொஞ்சம் போல தின்னு வச்சுக்கூடிய பிள்ளைக்கு எப்படி இருக்குன்னு பாப்போம். முருங்கைக்கீரை வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க. ஆனா கலையா முடிஞ்சதுல இருந்து இந்த முருங்கைக்கீரையை நான் பார்க்கவே இல்லைங்க. இப்ப செனிக்கு ரத்தம் இல்ல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இப்ப ரீசனா எங்க வீட்டுல வந்து தொடர்ந்து சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. எப்படி இருந்துமா நிஷ்மா முருங்கைக்கீரை? நல்லா இருந்துச்சா? வெள்ளனே எந்திரிச்சு செனி அன்றாட வேலைகள் எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு ரெண்டு பேருமே ஆஸ்பத்திரி போயிட்டாங்க. ஆஸ்பத்திரி போயிட்டு வீட்டுக்கு வரும்போது வந்து மணி 1:30 ஆயிருச்சுங்க. 1:30 வந்து பதறி பதறி சமைச்சு நாங்க சாப்பிடுறோங்க. இப்ப நாங்க சாப்பிடும் போது மணி வந்து 3:30. இனி இந்த வீடியோ பதிவுலாம் எடுத்து நான் எடிட் பண்ணி இனி உங்களுக்காக அப்லோடு பண்ணணும். எப்பவுமே இந்த சேனல்ல வந்து மீன் குழம்பு மீனை பத்தி தான் பாத்திருப்பேன். ஆனா எங்களுக்கே வந்து முருங்கைக்கீரை மிளகு ரசம் இதே ஒரு புதுசா தெரியுது. நான் வச்ச முருங்கைக்கீரை மிளகு ரசம் எப்படி இருந்துச்சுன்னு வீடியோல கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்களை சப்போர்ட் பண்ணி ஆதரவு பண்ணுங்க. இந்த ஒரு வீடியோ பத்தி உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்க நம்பிக்கையோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ராமேஸ்வரம் மீனவன் நன்றி. என்னவாப்பா நம்ம சொன்னவங்களுக்கு டாடா சொல்லுங்க. Ha ha ha.